ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக குலாப் ஜாமுன் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சக்கரை பாகு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது பாகு பதத்துக்கெலாம் வரணும்னு அவசியம் இல்லை. சக்கரை நல்லா கரைஞ்சு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா லேசாக பிசு பிசுப்பாக இருக்கணும், அந்த பதத்துக்கு வந்தாலே போதும். இப்போது சுகர் சிரப் ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் அரை கப் பால் பவுடர், கால் கப் மைதா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து வச்சுங்க. இப்போது இதில் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. சப்பாத்தி மாவு விடவே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நெய் அப்படி இல்லாட்டி எண்ணெய் தடவி சின்ன சின்ன பாலை விரிசல்கள் எதுவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா மாவுலேருந்து உருட்டி எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிக்க ஆரம்பிங்க. எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது ஒரு பக்கம் நல்லா சவந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி வச்சுருங்க. கரண்டி வச்சு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா சவந்து வந்துருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே சக்கரை பாகுல சேர்த்துடலாம். சக்கரை பாகு லேசாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். ஒருவேளை பாகு ஆறின மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் லேசாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போது இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா குலாப் ஜாமுன் சூப்பராக ஊறி வந்துருச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய குலாப் ஜாமுன் சூப்பராக அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் கடைகளில் ரெடிமேட் குலாப் ஜாமுன் பவுடர் வாங்கி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.